எல்லாருக்கும் வணக்கம். நான் நம்ம தேனி தென்றல் சேனல்லேருந்து பூங்குடி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு ஸ்லீவ் டிசைன் தான். ரொம்ப சிம்பிள் அண்ட் பேசிக் டிசைன் தான், ரொம்ப க்ரியேட்டிவானது கிடையாது. இது வந்து பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் போடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்லீவ் வந்து நான் ஒரு 6.5 இன்ச் ஹைட் எடுத்திருக்கேன். கீழே பைப்பிங் வைக்கிறதுனால நமக்கு வந்து மேலே ஸ்டிச்சிங் போக 6 இன்ச் ஹைட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அகலம், இதோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச் எடுத்திருக்கேன். இது வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த சைஸில் வேணாலும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கைக்குழிவு எடுத்துக்கலாம். ஓகே, எப்பயுமே அந்த சென்டர் நாட்ச் போட்டுக்கோங்க. கை குழிவு எடுத்த பகுதியிலையும் நாட்ச் போட்டுக்கோங்க. அப்போ நமக்கு மாறாது கை ஜாயின் பண்ணும்போது. ஓகே, இப்போ நமக்கு கை ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி நான் வந்து ஸ்கொயராக 2 கலரில் எடுத்து வச்சுருக்கேன் பீஸு. இது என்ன சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 to 2.5 இன்ச்சுக்குள்ளே நீங்கள் ஒரு ஸ்கொயராக எடுத்துக்கிட்டால் போதும். 2.5 to 2.5 இன்ச், ஓகேங்களா? ஓகே, இது வந்து நேர்பக்கம் நேர்பக்கம் ஒரு பிளாக்கு ஒரு ஒயிட்டு, அதோட நேர்பக்கமும் இதோட நேர்பக்கமும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒட்டி ஒட்டி இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு க்ராஸாக ஒரு ஸ்டிச் போட போகிறோம், ஓகேங்களா? அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து அதுக்கு பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு இன்னொரு ஸ்டிச்சிங் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சு, நெக்ஸ்ட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச்சு. இந்த ரெண்டுக்கும் நடுவில் கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை வந்து நாம் இப்போது சென்டரில் கட் பண்ணி விட போகிறோம். இப்போ நாம் கட் பண்ணி விட்டுக்கிட்டாச்சு. இதே மாதிரி நமக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை பீஸ் நாம் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, அந்த சென்டரில் இருக்கிற அந்த துணியை தூக்கி விட்டுட்டு அந்த பிசரை வந்து நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லா அமைங்கிரும். இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு பிளாக் அடிப்பகுதியிலையும் ஒயிட் மேல் பகுதியிலையும் இருக்கிற மாதிரி வச்சுட்டு சென்டரில் இந்த மாதிரி வி ஷேப் வர மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க. பிளாக் அடிப்பகுதியிலையும் ஒயிட் மேலேயும் இருக்கிற மாதிரி நாம் வச்சுக்கிட்டு நடுவில் வி ஷேப் ஒயிட்டில் கிடைக்கிது பாருங்கள், அது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக அதை ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது மாதிரி நாம் எல்லா நிதையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை பீஸ் வந்து தச்சு வச்சுருக்கிற எல்லா பீஸையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிற அத்தனையுமே இந்த கீழே இருக்கிற பிசரை வந்து ஈவனாக கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நம்ம ஸ்லீவில் வந்து அட்டாச் பண்ண முடியாது. சிங்கிள் சிங்கிளாக இது மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். ஓகே, இப்போது இந்த ஸ்லீவில் வந்து நமக்கு எந்த இது வரைக்கும் அடிக்கையோட அளவு இருக்கோ அங்கேருந்து வச்சா போதும். எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தில் வைக்க தேவையில்லை, ஓகேங்களா? ஓகே, பக்கத்தில் பக்கத்தில் ஒரு ஒரு பீஸாக நாம் வச்சுக்கிட்டே வரணும். ஈவனாகவும் வைக்கணும், ஹைட்டு ஒரே இடத்துல வர மாதிரியும் வைக்கணும். அது ஆப்போசிட்டில் வர்ற பகுதியில் தெரியுது பாருங்கள், நம்ம தச்சு விட்டதில் ஈவனான ஹைட்லேயும் வைக்கணும். இதை வந்து பக்கத்தில் பக்கத்தில் ஒன்று ஒன்றா வச்சுக்கிட்டேவும் வரணும். ஓகே, இப்போ வச்சாச்சு. பேக் சைடு திருப்பி போட்டிங்கன்னா நம்மளுடைய ஸ்லீவுக்கு வெளியில் இருக்கிற பிசுறு பகுதியெல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. கீழே நாம் பைப்பிங் வைக்க போகிறோம் இல்லையா, பிளாக்கில் தான் நாம் அந்த டிசைன் வச்சுருக்கோம். இப்போ வந்து ஒயிட்டில் நாம் பைப்பிங் வைக்கலாம். ஸ்ட்ரைட் பீஸ் எடுத்தால் போதும். நான் 2.5 இன்ச் அகலத்தில் நான் எடுத்துருக்கிறேன்.
இதை வந்து அடிப்பக்கம் வச்சு நீங்கள் மேல் பக்கம் திருப்பினா தான் பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கிறதால நமக்கு ராய் அட்ஜஸ்டே இருக்காது. அந்த 1/4 இன்ச் கேப் விட்டு நாம் பைப்பிங்க்கு எப்பயுமே அடிப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் நீங்கள் அதே மாதிரியே அடிச்சுக்கோங்க. இந்த டிசைன் மூலமாக உங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவ், உங்களுக்கும் நிறைய யோசித்து செய்ய முடியும். அதனால தான் இந்த டபுள் கலர் கிளாத்தில் கொடுத்தது அதே தான். சிங்கிள் கலர்லேயே நான் இதே மாதிரி கொடுத்துருந்துருக்கலாம், ஆனால் டபுள் கலர்னால் ஏதாவது ஒரு க்ரியேட்டிவ் இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் அந்த டபுள் கலரில் கொடுத்துருக்கேன். ஓகே, நம்ம இப்போ வந்து ஃபோல்டு பண்ணி பைப்பிங் வைக்கிறோம். அந்த பைப்பிங் வைக்கிற அந்த இது வந்து நல்லா நம்மளுடைய பிசுரெல்லாம் மூடி நீட்டாக இருக்கிற மாதிரி வைக்கணும். அதனால தான் நாம் 1 இன்ச்சுக்கு, அது நம்ம 2.5 இன்ச்சு எடுத்தோம் பீஸு, அதை நம்ம ஃபோல்டு பண்ணும்போது 1 இன்ச்சுக்கு மேலேயே கிடைக்கும், அது வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் இது மாதிரி அடிக்கிறதுக்கு. ரொம்ப மொத்தமாக சேர்ந்தா மாதிரி அந்த இடத்துல துணி இருக்கிறதுனால ரொம்ப நைஸான இது பைப்பிங் வராது, கொஞ்சம் திக்கானது தான் வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்மளோட ஸ்லீவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இது வந்து உங்களுக்கு இப்போ பார்க்கும்போது அந்த நடுவில் இருக்கிற வி தெரியாது, நான் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள், அதில் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா நீட்டாகவே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.